வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் ஜஸ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சூப்பரான வீடியோ பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து எப்படி வந்து என்னோட பழைய கலரை ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதீங்க நான் வந்து வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம நீங்க வந்து அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நான் வந்து ஸ்கின்னை வந்து அண்ட் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என் பழைய கலரை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அதுக்கு என்ன நான் வந்து ஹெர்பல் பவுடர் அதாவது வந்து நான் குளியல் பொடி எண்ணெய் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் வீடியோ நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெர்பல் பவுடர் ரொம்ப ஈஸியாக நாட்டு மருந்து கடையில் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ரொம்ப கம்மியான விலையில் உள்ள ஹெர்பல் பவுடர் தான் நம்ம சோப்பு வந்து அதிகமாக பைசா போட்டு நல்லா வந்து குவாலிட்டியாக எப்படி சொல்கிறது நல்லா அதிகமாக காசு கொடுத்து சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு அப்ளை பண்ணிட்டு வர்றதை விட இது ரொம்பவே கம்மியான ஒரு காஸ்ட்டு தான் நம்ம வந்து கண்ட சோப்பு வந்து அதிக பைசா கொடுத்து வாங்கி நம்ம உடம்புக்கு அப்ளை பண்ணிட்டு அது சைட் எஃபெக்ட் ஏற்றுக்கிறதுக்கு பதிலாக ரொம்பவே கம்மியான காஸ்ட்டில் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா வந்து ஒயிட்டன் பண்ணலாம் அதாவது நம்ம ஸ்கின்னை நம்ம ஃபுல் பாடியை எப்படி வந்து ஒயிட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த ஹெர்பல் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் இந்த ஹெர்பல் பொடி வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி தான் அரிசி வந்து நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் பச்சரிசி புழுங்கரிசி இல்லை இட்லி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் கடலைப்பருப்பாக வாங்கிக்கோங்க கடலை மாவு வாங்காமல் இந்த மாதிரி கடலைப்பருப்பாக வாங்கிக்கோங்க அண்ட் மூணாவது ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு அதாவது நீங்கள் வந்து சாதம் வடிப்பீங்க அதாவது சாம்பாருக்கெலாம் போடுவீங்களா அந்த பாசிப்பருப்பு இல்லாமல் இந்த மாதிரி பாசி பயிராக கடையில் விற்கும் அது வாங்கிக்கோங்க பச்சை பாசி பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணத்தையும் வச்சு தான் நாம் இன்றைக்கி வந்து குளியல் பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த குளியல் பொடிக்கு வந்து எந்த விதமான ரொம்ப வந்து ஹெர்பலான மூலிகைலாம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் சாதாரணமாக ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய இந்த மூணு பொருளை வச்சு தான் நான் வந்து குளியல் பொடி வந்து ரெடி பண்ணுவேன் நம்ம எடுத்துருக்க இந்த மூணு பொருளையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம ஆட் பண்ணால் இந்த பாசிப்பயிறு வந்து சீக்கிரமாக கிரைண்ட் ஆயிரும் ரைஸும் சீக்கிரமாக கிரைண்ட் ஆயிரும் இந்த கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் குறைக்குறன்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் மைண்ட் பண்ண தேவையில்லை பட் தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் மிக்சியை வந்து மூணில் வச்சு வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நான் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த அரைச்சி வச்ச மாவை நம்ம வந்து 1 இயர் வரைக்கும் சாலிடாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்கேஸ் இதில் வண்டு பிடிச்சிரும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 காஞ்ச வேப்பிலை இது மேலே போட்டுருங்க 1 இயர் வரைக்கும் கண்டிப்பாக வண்டு பிடிக்காது இது கூடவே நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற முடியெல்லாம் உதிரத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ப்ராண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டீர் மார்க் அப்படின்ற ஒரு கஸ்தூரி மஞ்சள் ப்ராண்ட் தான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இந்த ப்ராண்ட் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு நேச்சுரலான ப்ராண்டாக தெரியல பட் வந்து எனக்கு இந்த ப்ராண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது கெமிக்கல் ஆட் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்ஸ் அதெல்லாம் இது ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணோடனே அந்த மாவோட கலர் வந்து டோட்டலாக வந்து ஒரு எல்லோயிஷ் மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அந்த அதிமதுரம் பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதுவும் நல்லாவே ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் எனக்கு வந்து அந்த பொடி வந்து கிடைக்காதனால நான் வந்து அந்த பொடி வந்து ஆட் பண்ணலை இதை வந்து நான் வந்து இது மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் அப்படியே கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பொடியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இது மாதிரி திறந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஹேண்டில் தான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு குளிக்க தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் நான் ஆட் பண்ண இதே பொடியை இன்னும் நிறையா குவான்டிட்டி அதாவது நான் வந்து ஒரு குட்டி பவுலில் எல்லாம் ஒவ்வொரு பவுல் கரெக்டாக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா எல்லாமே 3 பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து தண்ணியாக தான் கரைக்கணும் கெட்டியாக கரைக்க கூடாது ஏன்னா நம்ம குளியலுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமும் காலியாயிரும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண வந்து கொஞ்சம்
ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போது பாருங்கள், நான் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஸ்க்ரப்பாகவும் டெட் செல்ஸ்லாம் உங்களோட பாடியிலேருந்து சூப்பராக ரிமூவ் ஆகி உங்கள் பாடிக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டன் கொடுக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்க அந்த பாசி பயிறு வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆட் பண்ணியிருக்க அந்த ரைஸ் ஃப்ளார் வந்து நமக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸில் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இளமையான தோற்றத்தை எப்போவுமே கொடுக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்க கடலைப்பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் அதிகமாக இருக்கனால நம்ம ஃபுல் பாடியை நல்லா கிளென்ஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நம்ம க்ளீன் பண்ணவே நம்ம உடம்பு வந்து எப்படி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அதுவே வந்து ஒரு பிரைட்டன் தரும் நமக்கு. நீங்கள் உங்கள் ஃபுல் பாடிக்கும் தேவை அப்படின்னா குவான்டிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டால் போதும், உங்கள் ஃபுல் பாடிக்குமே அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பவுடரே நீங்கள் சோப்பு போட்டு குளித்தா கூட அந்த லெவல் எஃபெக்ட் தெரியாது. எனக்காக இந்த பவுடரை ஒரு வாட்டி ரெடி பண்ணி நீங்கள் வந்து தேய்ச்சி குளிச்சு பாருங்கள், நிஜமாகவே நல்ல எஃபெக்ட் தரும் உங்களுக்கு. பாருங்கள், நான் வந்து ஹேண்டை வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன் பாருங்கள். லைவாக உங்களுக்கு தெரியும் இந்த ஹேண்டுக்கும் இந்த ஹேண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்னு. அண்ட் ஒரு சில பேர் கேட்பீங்க, அக்கா நான் வந்து அரிசிக்கு பதில் அரிசி மாவு, கடலைப்பருப்புக்கு பதில் கடலை மாவு, பாசிப்பயிருக்கு பதில் பாசிப்பயிர் மாவு, இது மூணும் ஆட் பண்ணிக்கலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அரிசி, கடலைப்பருப்பு, பாசிப்பயிர் இது தான் ஆட் பண்ணுமே தவிர அந்த மாவு வகையில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு குறை குறைன்னு அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ஈஸியாக நம்ம பாடியில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு நம்ம பாடி வந்து பாலிஷ் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா இதை வீக்லி எத்தனை நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை, உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ஹெர்பல் பொடி இப்போ எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி குளிக்கும் போது சோப் போட்டு குளிப்போம். நீங்கள் வந்து சோப்பு போகிறத சுத்தமாக நிப்பாட்டிட்டு இந்த ஹெர்பல் பொடியை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வந்து குளிக்கும் போது உங்களுக்கு வந்து பழைய கலரை நீங்கள் வந்து ஈஸியாக சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாங்களும் சந்திக்கிறேன். அண்டர் தன் டாட்டா, டேக் கேர், பை பை.